தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் இருந்து வைபவ் பத்ரே ஸ்பெஷலாக போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டர் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தலைவர் 171 இந்த படத்துக்கான டைட்டில் கூலி, இந்த படத்துக்கான டைட்டில் டீசர் வெளியாயிருக்கு. இந்த டைட்டில் டீசருக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டைட்டில் டீசர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, அந்த வீடியோவை 3:16 மினிட்ஸ் இருக்குது. இந்த டைட்டில் டீசர் லியோ இண்டஸ்ட்ரீட்டுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் காம்போ மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. அது தலைவர் 171 படத்தில் லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷனில் கடைசி அந்த படத்தோடைய சேர்த்து டைட்டில் டீசர் இந்த 3 படங்களுக்கு வெளியிட்டாங்க. அதாவது உலகநாயகன் கமல்ஹாசனுடைய விக்ரம் படத்துடைய டைட்டில் டீசரில் ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு ஒரு டைலாக் மட்டும் சொல்லியிருப்பார். அதே போல தளபதி விஜய் அவர் சொல்லியிருப்பார் பிளட் இஸ் ஸ்வீட் அப்படின்ட்டு லியோவில். ஆனால் இந்த கூலி டைட்டில் டீசரில் பார்க்கும்போது நிறைய டைலாக்ஸ் இருக்குது. அனிருத்துடைய பீஜம் பெருசா இல்லை. அந்த டைட்டில் டீசர் பார்க்கும்போது லோகேஷ் கனகராஜ் டேரக்ஷனில் கூலிக்கு முன்னாடி வெளியே அந்த 2 படங்களுடைய டைட்டில் டீசர் விட்டுருந்தாங்க. அதே போல அந்த கூலி டைட்டில் டீசர் விடலாம் அப்படின்னு விட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த 3 டைட்டில் டீசரில் எது வெறித்தனமாக இருந்தது அப்படின்னா நான் லியோ தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைட்டில் டீசரில் வீடியோ ஃபுல்லாக இருக்கட்டும், அதே போல அனிருத்துடைய பீஜமாக இருக்கட்டும், எல்லாமே வெறித்தனமாக இருந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு பெரிய நடிகர் மற்றும் மாஸ் நடிகர், அவர் வச்சு எப்படி டைட்டில் டீசர் கொடுத்துருக்கணும் என்னமோ விடணும் அப்படின்றதுக்காக விட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த டைட்டில் டீசர் பார்க்கும்போது. மொத்தத்தில் இந்த டைட்டில் டீசர் பார்க்கும்போது எனக்கு பெருசாக பிடிக்கல. இந்த டைட்டில் டீசர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். கூலி படத்துக்கான 70% ஷூட்டிங் ஐமேக்ஸ் ஃபார்மெட் தானா லோகேஷ் கனகராஜும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லியோ டைமில் ஐமேக்ஸ் சில இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கில்லி படத்துக்கான 2 வேர்ல்டு வேர்ல்டு கலெக்ஷனை பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 7.75 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 0.75 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 3.5 கோடி வசூல் பண்ணியிருக்கு. 2 டோட்டல் வேர்ல்டு வேர்டு கலெக்ஷன் 12 கோடி. இது வரைக்கும் வந்த ரீ ரிலீஸ்லேயே அந்த கில்லி படம் பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. இந்த கில்லி படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இந்த படம் 2004 ஸ்ட்ரீட் ஆன படம், நிறைய வாட்டி டிவியில் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மறுபடியும் ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கில்லி படம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் வெறித்தனமாக தான் இருக்கும். அமீருடைய உயிர் தமிழுக்கு இந்த படமே 10 வேர்ல்டு வேர்டு ரிலீஸ் ஆக போகிறது. தியேட்டர்ஸில் நிறம் மாறும் உலகில் கிளிம்ஸ் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த கிளிம்ஸ் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிரிட்டோ ஜேபி ரைட்டன் மற்றும் டேரக்ஷன், பாரதி ராஜா நட்டி, ரயோ ராஜ் சாண்டி நடிக்கிறாங்க. அந்த படத்தில் தேவ் பிரகாஷ் மியூசிக் பண்ணுறாங்க. அந்த படத்தை சூது கவும் 2 செகண்ட் சிங்கிள் சாங் நேம் மண்டைக்கு சூரியர் இது அந்த சாங் வெளியாயிருக்கு. அந்த சாங்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ராமராஜனுடைய சாமானியன் இந்த படம் 23 வேர்ல்டு வீடியோ ரிலீஸ் ஆகிறது அப்படின்னு ஆஃபீஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை ரைட்டன் மற்றும் டேரக்ஷன் ராயஸ், அந்த படத்தில் ராமராஜன் ராதா ரவி எம் எஸ் பாஸ்கர் நடிக்கிறாங்க. எமக்கு தொழில் ரொமான்ஸ் இந்த டீசர் வெளியாயிருக்கு. இந்த டீசருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அசோக் செல்வன், அவந்திகா மிஸ்ரா, ஊர்வசி, எம் எஸ் பாஸ்கர், விஜய் வரதராஜ் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் பாலாஜி கேசவன் டேரக்ஷன் பண்ணுறாங்க. நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதி பாண்டியராஜ் டேரக்ஷனில் நடிக்க போகிறாரு. இந்த ப்ராஜெக்டை லைகே ப்ரொடக்ஷன்ஸ் தான் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. சந்தானம் முடிய எங்கள் நான் தான் கிங்கு கேரக்டர் ப்ரோமோ வீடியோ வெளியாயிருக்கு. இந்த ப்ரோமோ வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த படம் 10 வேர்ல்டு வீடியோ தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. ஷாருக் கானுடைய நெக்ஸ்ட் படம் ஜவான் மற்றும் டங்கி பிளாக் பஸ்டருக்கு பிறகு புதிய படத்துடைய டைட்டில் கிங். இந்த படத்தை சுஜாய் கோஷ் டேரக்ஷன் பண்ணுறாங்க. ஷாருக் கான் டாக்டர் ஷோனா கான் புதியதாக இந்த படத்தில் நடிக்கிறாங்க. பெரிய ஆக்டான் ஆக்ஷன் த்ரில்லர் இந்த படம். ஷாருக் கான் இந்த படத்தில் டான் கேரக்டரில் நடிக்கிறாராம். லாங்கர் மற்றும் பியர்டு லுக்கு இந்த படத்தில் நடிக்கிறாரு ஷாருக் கான். ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறது 7 இப்போ. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போகிறது. ஜெய் ஹனுமான் படத்தை ஐமேக்ஸ் 3D ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் சினிமாவிலே இந்த படத்தில் டிராகன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தக் லைஃபு ஜெய் சால்மருக்கு பிறகு இப்போ இந்த படத்துக்கான டீம் டெல்லிக்கு போகிறாங்க. ஷூட்டிங் பெரிய டென் ஆக்ஷன் போர்ஷன்ஸ் தானா. 20 ஸ்கெடியூல். உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கில் நாளை ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சிம்பு, கௌதம் கார்த்திக் மற்ற சின்ன ஆர்டிஸ்ட்டுகள் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கில் இருக்காங்க. அஜித்குமாருடைய விடாமுயற்சி, சூர்யாவுடைய கங்கு, இந்த 2 படமே இந்த வருஷம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்களாம். இந்த 2 படமே இந்த வருஷம் தீபாவளிக்கு கிளாஸ் ஆக போகிறது அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே விடாமுயற்சி படத்தை தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு நியூஸ் வந்தது. இப்போ கங்குவா படத்தையும் இந்த வருஷம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த 2 படமே ஒரு நியூஸ் வந்த மாதிரி இந்த வருஷம் தீபாவளிக்கு கிளாஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். விடாமுயற்சி ஃபைனல் ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. இந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அருண் விஜயுடைய 36 படத்துக்கான டைட்டில் ரட்டத்தில் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிருக்கு. இந்த படத்தை மான் கராத்தே டேரக்ஷன் பண்ண கிறிஸ் திருக்குமாரன் டேரக்ஷன் பண்ணுறாங்க. சாம்சேஸ் மியூசிக் பண்ணுறாரு. அருண் விஜய், தனியார் ரவிச்சந்திரன், சித்தி இத்னானி, பாலாஜி முருகதாஸ் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அல்லு அர்ஜுனுடைய புஷ்பா 2 இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் நேமு புஷ்பா புஷ்பா. இதற்கான லிரிக்கல் ப்ரோமோ நாளை ஈவினிங் 4:05 PM வெளியாகிறதாக ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க.